வாலிபனாளில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்க அனைவரையும் சந்திப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலேயும் வாலிபனாளில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சியில கிறிஸ்டியன் அப்பாலஜியா பார்ட் 2 அப்படின்ற இந்த நிகழ்ச்சியை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக நம்மளோடு கூட ஜூம்ல இணைஞ்சிருக்க சிஸ்டர் டாரஸ் அவங்க துவக்க ஜபத்து செய்வாங்க. ஓவர் டு சிஸ்டர் டாரஸ். பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, இந்த வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி தகப்பனே. கிருபையா இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, இது அநேக பேரை தொடுகிறபடியினால் என்று செலுத்துகிறோம். இந்த எபிசோடும் பல பேருடைய கேள்விகளுக்கு பதில் கூறும்படியாக இருக்க ஆண்டவரே இது ஆசீர்வதிங்கப்பா. எங்களோட டிஸ்கஷன்ஸ்ல ஆவியானவரே நீ பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இது என்னது வாலிபனாளில் இயேசுவை கண்டு நிகழ்ச்சியில புதுசா கிறிஸ்டியன் அப்பாலஜியா பார்ட் 2 அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு சில ஒரு வேலை யோசிக்கலாம். ஏற்கனவே கிறிஸ்டியன் அப்பாலஜியா பார்ட் 1 நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். நம்மளுடைய விசுவாசத்தை குறிச்சு நம்மளிடத்துல கேள்வி கேட்கிறவங்களுக்கு பொறுமையோடு கூட பதில் சொல்லுவது நம்ம மேல விழுந்த கடமை அல்லவா? சோ முதல் எபிசோடுல நம்ம எதற்காக பைபிளை வாசிக்கணும், ஹவ் ஆத்தென்டிக் இஸ் த பைபிள், வை டு யூ ரீட் த பைபிள், வாட் ஆர் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் ரீடிங் த பைபிள், ஹவ் பைபிள் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் புக்ஸ் அப்படின்னு பல காரியங்களை நம்ம அலசி ஆராய்ஞ்சோம் எபிசோட் 1ல. ஒருவேளை நீங்க அதை மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதுக்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும், தயவு செஞ்சு பார்த்து நீங்க பயன்படுங்க. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, பார்ட் 2ல ப்ரேயர். நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம். ஜெபனா என்ன, எதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஜபத் உண்மையிலேயே கேட்கப்படுகிறதா இல்லைன்னா அது ஒரு சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனா அப்படின்னு பல கேள்விகளுக்கு இன்னைக்கு நம்ம பதில காண போறோம். இன்னைக்கும் நம்மளோடு கூட இந்த நிகழ்ச்சிய நமக்கு கைட் பண்றதுக்கு, நம்ம கேள்விகளுக்கு பதில் கூறுவதற்கு நம்மளுடைய சபையின் போதுகர் பாஸ்டர் ராபர்ட் சைமன் அவங்க நம்மளோடு கூட வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. தேங்க்யூ டாடி ஃபார் பீயிங் ஹியர் வித் அஸ் இந்த ஜூம் கால் ஃபார் கிறிஸ்டியன் அப்பாலஜியா 2. ஜபத்தை குறித்த அநேக காரியங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துட்டு இருக்கோம். ஆனாலும் நம்மளிடத்துல கேள்வி கேட்கறவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஆழமா கத்துக்கிறதுக்கு வி கேதர் ஹியர். சோ தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் வித் அஸ். தேங்க்யூ வெரி மச். நம்மளோட கூட சேர்ந்து எங்ககிட்ட கேள்வி கேட்டா நாங்க இப்படிதான் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அருமையான பேனல் கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களையும் டாடி நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புறேன். வி வெரி ஹாப்பி டு ஹாவ் பிரதர் அசோக் அண்ட் சிஸ்டர் டாரஸ். பிரேஸ் லார்ட் பிரதர், பிரேஸ் லார்ட் சிஸ்டர். பிரேஸ் லார்ட் அசோக், பிரேஸ் லார்ட் டாரஸ். அண்ட் வி ஹாவ் அபிஷா வித் அஸ். பிரேஸ் லார்ட் அபிஷா. பிரேஸ் லார்ட் அங்கிள், பிரேஸ் லார்ட் அக்கா. லார்ட் அபிஷா, பிரேஸ் லார்ட். And also Jenila, praise Lord Jenny. Praise Lord Pastor, praise Lord Akka. Praise Lord Jenny, praise Lord Ma. சோ முதலாவது நம்ம ஆரம்பிக்கும் பொழுது நம்ம எல்லாருமே ஜூம் பண்றோம், நோ டவுட் அபவுட் இட். சோ உங்களுடைய அபிப்பிராயத்துல வாட் வுட் யூ லைக் டு சே, வாட் இஸ் ப்ரேயர், ப்ரேயர்னா என்ன, ஜெபோனா என்ன, என்ன சொல்ல விரும்புறீங்க, ஹூ வுட் லைக் டு சே? உங்களை யாரோ வந்து கேக்குறாங்க ஜெபோனா என்ன. ஜெனி ஸ்கூல்ல ஒரு பிள்ளை வந்து கேக்குது, மிஸ் ஜெனி பிரேயர் பண்றீங்க நீங்க, பிரேயர்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க, என்ன சொல்லுவீங்க ஜெனி? பிரேயர் அப்படின்றது ஏசப்பா கூட நம்ம பேசுற அந்த ஒரு தருணத்தை குடிக்கிறது, அந்த பிரேயர், அந்த வேர்ட். சோ என்ன என்ன கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவேன். சோ இட்ஸ் அ டைம் ஆஃப் கனெக்ஷன் பிட்வீன் மீ அண்ட் காட். சோ அந்த டைம்ல ஏசப்பா கிட்ட நம்ம என்ன பேசுறோம், அந்த ஒரு ஸ்பெசிபிக் டைம் வந்து அது வந்து தினமும் நம்ம ரெகுலரா பண்றதா இருக்கலாம், இல்லைன்னா எந்த நேரத்திலயும் நம்ம அதை ஏசப்பா கூட பேசுற அந்த ஒரு நேரத்தை குறிக்கப்படுறதுதான் பிரேயர் அப்படின்றது என்னுடைய கருத்துக்கா. சோ பிரேயர் அப்படின்றது நான் பேசுகிற ஒரு தருணம் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. பிரதா அசோக், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்க கிட்ட கேட்கும் போது, ஹவ் வுட் யூ எக்ஸ்பிளைன் பிரேயர் டு தெம்? பிரேயர் அப்படின்னா வந்து நம்ம வந்து நம்ம முதலாவது ஆண்டரோட நம்ம உரையாடுறது, ஆண்டரோட பேசுறது, ஆண்டர் நம்மளோட பேசுறது, நம்ம அவருக்கு அவர்கிட்ட நம்மள முற்றமா தாழ்த்தி நம்மளை ஒப்படைச்சு, அவரை ஒரு தகப்பன் எப்படி ஒரு பிள்ளை தகப்பன்கிட்ட எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம அவ்வளோ ஒரு முழு மனதோட முழு உள்ளத்தோட நம்ம வந்து அவர்கிட்ட பேசுறது பேர் தான் பிரேயர்ன்றது என்னோட கருத்து. அது ஆண்டவர் நம்மளோட நமக்கு வந்து அது அவர் நமக்கு ஆலோசனை சொல்ல நம்மளோட கஷ்டங்கள் நம்ம
எல்லா விஷயத்தையும் நம்ம அவங்க ரொம்ப ஒரு தகுப்பட்ட பேசுறப்ப நம்ம பேசலாம். பிரேயர் நீங்க சொல்றது போல பிரேயர் சொல்றதோட கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்க சொல்றீங்க, நம்ம தேவனோட பேசுறது, தேவன் நம்மளோட பேசுறது. எப்படி ஒரு பிள்ளை தகப்பன இடத்துல அவங்க என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ எல்லாமே ஒரு தகப்பன இடத்துல ஒரு பிள்ளை ஷேர் பண்றது போல ஏசப்பா கிட்ட ஷேர் பண்றது பிரேயர்னு சொல்றீங்க. அபிஷா, யூ வுட் லைக் டு ஆட்? அபிஷா சொல்லுங்க. பிரேயருங்கிறது நம்ம ஏசப்பா கிட்ட பேசுறதுதான். ஆனா நம்ம ஒரு மனுஷட்ட நம்ம என்ன பேசினாலும், வழிகளை பேசினாலும், நம்ம உள்ள எவ்வளவு வருத்தப்படுறத யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நம்ம ஏசப்பா கிட்ட என்ன நம்ம சொல்லணுமோ, நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஏசப்பா புரிஞ்சுக்க, அதுதான் என்ன நான் நினைக்கிறேன் பிரேயர். சோ மனுஷர்கிட்ட பேசுறது அவங்க நம்மள புரிஞ்சுக்குப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது, ஒரு தீர்வு நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா ஜெபத்துல ஆண்டவர் இடத்துல நம்ம பேசும்போது உண்மையில ஆண்டவர் நம்மள புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு அபிஷா சொல்றாங்க. சிஸ்டர் டாரிஸ், வாட் இஸ் பிரேயர்? ஹவு வுட் யூ லைக் டு டிஃபைன் பிரேயர்? பிரேயர் நம்ம பேசுறது, தேவன் பேசுவது, தேவன் நம்மளுக்கு சில கட்டளை, சில வழி நடத்துதல், சில ஆலோசனைகள் பிரேயர் நம்ம பிரேயர் டைம்ல கொடுப்பாங்க. அது இல்லாம சில நேரங்கள்ல வந்து உணர்த்துதல், இதற்காக இந்த விஷயத்துக்கு நம்பிக்கை சொல்லி தேவன் நம்மள வழி நடத்துவாரு. சில ஒருவேளை ஃபியூச்சர்ல நடக்க போறது விஷயங்களை குறித்து நம்மள பாதிப்பட வைக்கிறதும் பிரேயர் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து சிஸ்டம். ஓகே, சோ எல்லாருமே உங்களுடைய டெஃபினேஷன் ஆஃப் பிரேயர் சொல்லியிருக்கிறீங்க. சோ பிஃபோர் அப்பா கிட்ட நம்ம பிரேயர் கொடுத்த, நம்ம கொடுத்த டெஃபினேஷன் எல்லாம் கரெக்ட் தானா அப்படின்னு நம்ம கேக்குறதுக்கு முன்னால, ஐ வுட் லைக் டு ஆஸ்க் அ க்வெஸ்சன் டு யூ. எதுக்காக, வை டு யூ ஹாவ் டு ப்ரே? அப்பா நம்மள உருவாக்கின தேவன், ஹீ நோஸ் எவ்ரி திங். நம்ம எதுக்கு அவங்க கிட்ட போய் சொல்லணும்? ஹீ நோஸ். அந்த டைம்ல அவங்க கொடுப்பாங்க ஒரு நல்ல தகப்பெண். நம்ம எப்பவுமே பிள்ளை கேட்டுதான் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை இல்லையா? ஒரு நல்ல தகப்பெனுக்கு பிள்ளைக்கு என்ன தேவன் பார்த்து கொடுப்பாங்க. வை ஷுட் யூ ஆல்வேஸ் கோ அண்ட் டெல் யுவர் ஃபாதர் வாட் யூ நீட்? டசன்ட் ஹீ நோ? ஹூ வுட் லைக் டு ஆன்சர்? இப்போ ஒரு அம்மா ஒரு தாய்க்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு முதல்ல ஒரு 6 மந்த்ஸ்க்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அப்கோர்ஸ் லைஃப் எல்லாம் பாத்துக்க போறாங்க, பட் அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் ரொம்ப சிரத்தை எடுத்து அந்த பிள்ளைய பாத்துப்பாங்க. ஆனாலும் அந்த பிள்ளை அழுகும் பொழுதுதான் அந்த பிள்ளைக்கு வந்து பசிக்குதா இல்ல எதுவும் கடிச்சிடுச்சா அப்படிங்கறத ஒரு இன்னும் கூர்ந்து அந்த பிள்ளைய அவங்க பார்ப்பாங்க. அதே போலதான் நம்மளோட தேவைகளை ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம சொல்லும் பொழுது நம்ம அதை எந்த அளவுக்கு நம்மளுக்கு அது ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம தேவனுக்கு வெளிப்படுத்துறது. திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் சிஸ்டர். எனிபடி எல்ஸ் வுட் லைக் டு ஆட்? தேவனுக்கு தெரியாதா வாட் வி நீட்? வை ஷுட் வி டெல்? சோ சிஸ்டர் சொல்றாங்க, ஒரு சின்ன பிள்ளை அழும்போது தான் தாய்க்கு வந்து எவ்வளவுதான் கேரிங்கா இருந்தாலும் அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. வுட் எனிபடி லைக் டு ஆட் டு திஸ்? தாரி சொன்னதோட கொண்டு ஆட் பண்றேன். அதாவது இருக்கு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ கிரைம் பேபி கெட்ஸ் மில்க் அப்படின்ற மாதிரி. சோ இப்போ அம்மா சொன்ன மாதிரி நம்ம பெயின், நம்ம வந்து இப்போ குழந்தைக்கு அம்மாவோட அட்டென்ஷன் தேவை. அதே மாதிரி அம்மா வந்து குழந்தைய வந்து கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்போ வந்து குழந்தை வந்து அந்த முறையிடும் பொழுதுதான் வந்து அம்மாவுக்கு வந்து இன்னும் ஓகே கிட்ட வந்து என்னன்னு கவனிப்பாங்க. சோ அப்ப நம்ம கண்டிப்பா வந்து நம்ம காடோட அட்டென்ஷன் சீக் பண்ணணும். அப்ப கண்டிப்பா வந்து நம்ம அப்போ கண்டிப்பா நம்ம ப்ரே பண்ணிடலாம். ஓகே, சோ பிரேயர் வந்து இஸ் நாட் ஓன்லி டெல்லிங் காட் வாட் யூ ரெக்வயர், இட் இஸ் சீக்கிங் காட்ஸ் அட்டென்ஷன். யூ டேர்ன் காட் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு சொல்லி பிரதர் டாரிஸ் அண்ட் சிஸ்டர் சிஸ்டர் டாரிஸ் அண்ட் பிரதர் அசோக் சொல்லியிருக்கிறாங்க. நாம சிறு வயதுல இருக்கும் பொழுது எங்களுக்கு சொல்லி கொடுத்தது பிரேயர் இஸ் யூ யூ ப்ரே பிகாஸ் இட் டெல்ஸ் யூ ஹூ யூ ஆர், இட் ஹெல்ப்ஸ் யூ ஃபைண்ட் அவுட் ஹூ யூ ஆர். யூ ஆஸ்க் காட் because you know you will definitely get it from God. So he is all powerful and namma to build ourselves in Christ we pray abdin solli namma paathirukrom. So appa, can you throw more light on these things, the definition for prayer and also why should we ask God? Doesn't he know what we require? Idu rendukkum can you help us how to answer these questions? It's very difficult to paint lilies. Amma pe paint pandrathu romba kashtam. Answers are romba nalla answers, adula add pandrathukku edhume illa. Prayer abdingrathu is our communication with God, or a communion with God. Devanodu kuda urayaaduvathu, devanodu kuda uravaaduvathu. நீங்க சொன்னதை கொஞ்சம் நான் டிஃபைன் பண்றேன். தேவனோடு கூட
உரையாடுவது, தேவனோடு கூட உறவாடுவது, அதுதான் நம்ம பிரேயர் அப்படின்னு சொல்றோம். டாக்கிங் வித் காட் ஆஸ் சம்படி டாக்ஸ் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட், ஒரு நண்பனோடு உரையாடுவது போல, சிநேகிதனோடு உரையாடுவது போல. அப்படிதான் மோசஸை பற்றி, தானியலை பற்றிலாம் வாசிக்கிறோம். தானியல் ஜபத்தில் பேசினான் அப்படின்னு, தானியல் ஜபத்தில் பேசினான். ஜபங்கள் ஆண்டவரோடு கூட பேசுவது, அத மோசையை பற்றி ஒரு ஃப்ரெண்டோடு பேசுவது போல. ஸோ இதை நீங்க மனதில் எடுத்துக்கொள்ளலாம். அவரோடு கூட உரையாடுவது, அவரோடு கூட உறவாடுவது அப்படின்னு சொல்லி. ஏன் ஜபிக்கணும் ஆண்டுக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு. ஜபிக்கும்போது ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், நாம் யார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். சிஸ்டர் ஹெப்சி சொன்னாங்க, இந்த குறிப்பை நம்ம என்ன கேட்குறோம் அதான் நம்ம. ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜபிக்கிறோமா, இல்லை ஆண்டவரே எனக்கு இதை செய்து தாரும் அப்படின்னு கேட்குறோம். பிரியமானவர்களே, ஒரு பையன் பொண்ணு தேடுறான், அவன் ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன், இந்த பொண்ணு இந்த ஹைட் இருக்கணும், இந்த மாதிரி கலர் இருக்கணும், இந்த படிச்சிருக்கணும், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பொண்ணை தரும் அப்படின்னு கேட்குறேன். அவன் விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறான். இன்னொரு ஜெபிக்கிறான், ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றி, எனக்கு ஒண்ணுமே இல்லையா, அப்ப நீ எதை கேட்கிறாய் அதை தருவார். அவன் கேட்ட மாதிரி அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும். இவன் என்ன கேட்டான், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னு. ஆண்டவர் தம்முடைய சித்தம் தன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆனா இதுலதான் அந்த கேட்கிற ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடு தெரிகிறது. நீங்க என்ன கேட்கறீங்க, நீங்க எதை கேட்கறீங்க, அதான் நீங்க. ஆண்டவர் சித்தம் செய்யணும்னு ஜெபிக்கிறீங்களா, உங்க சித்தத்தை ஆண்டவர் செய்யணும்னு ஜெபிக்கிறீங்க. ஏன் ஜெபிக்கணும், தெய்வமே நோகுவியா, நாம் யார் என்று நாம் அறிந்து கொள்ள ஜெபிக்கணும். ரெண்டாவதாக நம்ம ஏன் ஜெபிக்கணும், நீங்க சொன்ன குறிப்புல கொஞ்சம் நான் ஆட் பண்றேன். ஒரு பேங்க்ல அவங்க ஒரு எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க, அதுதான் அவங்க இருக்காங்க. அந்த எஜுகேஷன் லோன் கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட பணமும் இருக்கு, அதுதான் பேங்க் வந்து அட்வர்டைஸே பண்ணியிருக்கு. ஆனா நாம் அப்ளை பண்ண, நம்ம யார்கிட்ட ஜெபிக்கிறோமோ அவர் ஒரு ரூல் சொல்லியிருக்கார், என்னிடத்துல கேளுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவர்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, கேளுங்கள் சொல்லியிருக்க. இப்ப அவர் அந்த ஒரு கிரைட்டீரியா வைத்திருக்கும் போது கேட்க வேண்டியது நம்ம கடமை. அவருக்கு எல்லாம் தெரியுமா நீங்க செய்யும் அப்படின்றது, அவருக்கு எல்லாம் தெரியும். நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே இன்னது தேவை என்று அறிந்திருக்க அங்கு சொல்ல கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள. அதனால பிரேயர் இஸ் அ மஸ்ட். அவருக்கு எல்லாம் தெரியும் என்பதனாலே அல்ல, நமக்கு நன்மை அருள போகிற அவரே கேளுங்கள் என்று சொல்லி இருக்கிறோம். கேளு, உங்க தேவையை தெரிவிக்கும் போது நான் முதல்ல சொன்னதை ரீட்ரேட் பண்றேன், வி வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ வி ஆர். அதான் இன்னொரு இடத்துல உபாமத்தில் சொல்றேன், உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி, நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நாம் அறியும்படிக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. So prayer, more than our requests are taken into God, we can understand who we are. I think it helps, ma? Yes, yes, Appa, definitely. So, a good definition on prayer. தேவனோடு கூட உரையாடுவது, உறவாடுவது, ஜபம் அப்படின்றத நம்ம கத்துக்கிட்டோம். தேவனோடு கூட பேசுகிற அனுபவம், தானியேல் மோசேக்கு இருந்த அனுபவங்களோடு கூட தேவனோடு கூட பேசுகிற ஒரு உன்னத அனுபவம் ஜபம். அது மாதிரில ஜப செய்யணும் அப்படின்னு நமக்கு சொன்ன ஆண்டவர் யாருக்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோமோ அவங்க ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கிறாங்க, அந்த பிரின்சிபல் அடிப்படையில நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம கேட்க வேண்டியது நம் தட் இஸ் வி ஹாவ் டு டு இட். அண்ட் ஆல்சோ அப்பா ஆட் டு இட், நம்ம ஜெபிக்கும் போது நம்ம யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், ஆண்டர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமா, நம்ம தாழ்த்தி ஜெபிக்கும், நம்ம யாருன்றது நம்ம. ஸோ ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க டாடி. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் திங், ஒரு
காமெண்ட் இப்படி நான் பார்த்தேன் ஆன்லைன்ல ரிகார்டிங் ப்ரேயர். இட்ஸ் ரெட், ப்ரேயர் இஸ் ஜஸ்ட் அ சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க உங்களுடைய வியூவை இதை பத்தி நீங்க சொல்லலாம். ப்ரேயர் இஸ் ஜஸ்ட் அ சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் தட் மேக்ஸ் யூ பாசிட்டிவ் அபவுட் சம்திங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஜெபிச்சு முடிச்ச உடனே ஓகே நான் எல்லாம் ஆண்டவர் கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு இந்த காரியம் நடக்க போகுது, சம்திங் லைட் ஐ ஃபீல்ஸ் அப்படின்றது, இட் இஸ் ஆல் அ சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்து ஒரு காமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க பேனலிஸ்ட்? ஃபர்ஸ்ட் நம்ம வி கேன் ஆஸ்க் தி பேனலிஸ்ட் பிஃபோர் வி கம் டு அப்பா ஃபார் த ரைட் எக்ஸ்பிளனேஷன். ஹவு டு யூ லைக் டு டெல் சம்படி ஹூ டெல்ஸ் யூ இது ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க வாட் வுட் யூ லைக் டு டாக் அபவுட் இட்? Is there something more about it? It is psychological experience. You know, there's something more about it. And you can say, yes, it is only a psychological feeling. Sister, in my point, I feel it is not just psychological. It is more spiritual. நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரேயர் பண்ணும்பொழுது நம்ம நம்மளையும் அறியாம ஒரு சில ஸ்பிரிச்சுவல் தடைகளை நம்ம நீக்கிறோம் அந்த இடத்துல. ஸோ வந்து நம்மளுக்கு ப்ரேயர் இஸ் நாட் அது சைக்கலாஜிக்கல் இதுவான்னு எனக்கு தெரியல, ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு டிசிஷன். நம்மளுக்கு ஒரு 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 பாயிண்ட்டுக்காக ஜபிக்கும் பொழுது அதுல இருக்கிற தடைகள் அதை நம்மளுக்கு வந்து நம்மளை உடைக்க நம்மளுக்கு தெரிய செய்யறோட தாட். ஓகே ஓகே. ஸோ சிஸ்டர் சொல்றாங்க ப்ரேயர்ன்றது ஒரு சைக்கலாஜிக்கல் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் கிடையாது, இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் பேட்டில். அதுல வந்து நம்ம போராடுறோம், வி ஆர் பிரேக்கிங் சம் ஃபோர்ஸ் தட் இஸ் working against us. So it is nothing to do with a psychological feeling, but it is a spiritual battle. அப்படினு சொல்லி சிஸ்டர் டாரஸ் சொல்றாங்க. நான் கேக்குறேன் அபிஷா ஜெனி எல்லாரும் பிரதர் அசோக் நீங்க எல்லாம் சொல்லலாம், do you feel something positive about prayer? Prayerல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வைப் ஃபீல் பண்றீங்களா? இப்போ ப்ரேயர் பண்ணி முடிச்ச உடனே இல்லைன்னா ப்ரேயர் நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்கு இஸ் தேர் அ பாசிட்டிவ் ஃபீல் அபவுட்? கண்டிப்பா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு சிஸ்டர். ஒன்ஸ் நம்ம வந்து ப்ரேயர் நம்ம அந்த டே ஃபுல் அந்த டேவே ஒரு ரொம்ப டல்லா இருக்கும், ஆஃப்டர் த ப்ரேயர் வி ஃபீல் நம்ம வந்து ஒரு வி ஃபீல் லைக் வெரி மோர் கம்ஃபர்டட், லைக் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சமாதானம் நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரேயருக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஒரு புதிய உயரம் அந்த மாதிரி. இப்ப இது வரைக்கும் எல்லாமே ஒரு சிலத்துல ஒரு இருட்டா தோணும், டல்லா இருக்கும், நம்ம என்ன பண்றோம் கரெக்டா செய்யறோமா, என்ன பண்றோம், நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் இல்ல இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம சரியான விஷயம் எடுத்துருக்குமான்னு. நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றோம் இல்ல அந்த ஒரு எல்லாத்துக்குமே முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ப்ரேயர் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் டோன்ட் யூ திங்க் நேச்சர் வாக்ல நமக்கு வராதா? ஒரு இடத்துல உட்கார்ந்து மெடிடேட்டிங் ஆன் சம்திங் டோன்ட் யூ திங்க் திஸ் பாசிட்டிவ் வைப் திங்கிங் அபவுட் வாட் வி ஹட் வாட் ஆர் த பாஸ்ட் நம்ம எப்படி ஒரு ஒரு காரியத்தை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிற காரியங்கள், நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், இல்ல ஒரு நேச்சர் வாக், ஒரு மெடிடேஷன், டைம் அலோன் வித் ஆர்செல்ஸ், அதுல வருமா? வாட் இஸ் யோர் காமெண்ட் ஆன் தட்? ப்ரேயர்ல தான் வரணுமா? அபிஷா சொல்லுங்க. நம்ம என்னதான் நேச்சர்ல போய் அந்த ஒரு பீஸ் கிடைச்சாலும் நம்ம ப்ரேயர் பண்றப்போ கிடைக்கிற பீஸ் அது வேற எதுலயுமே கிடைக்காது. இப்போ நம்ம ஒருவேளை நம்ம ப்ரேயர் அப்போ கேட்கப்படாட்டாலுமே ஆனா நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும், ஆண்டவர் கிட்ட சொல்லிட்டோம், ஆண்டவர் எப்ப வேணாலும் செஞ்சுப்பாங்க, அந்த ஒரு பீஸ் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துடும். ஓகே, சோ ஆண்டர் கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அதனால ஆண்டர் பாத்துப்பாங்க அப்படின்ற ஒரு பீஸ் நமக்கு வரும். ஆனா ஒரு நேச்சர் வாக் எல்லாம் போனா நமக்கு அந்த ஒரு ரிலீஃப் இருக்காது, ஒரு டெம்பரரியா ஒரு இது இருக்கும்ன்ற மாதிரி அபிஷா ஃபீல் பண்றாங்க. எனிபடி எல்ஸ் லைக் டு ஆட் டு இட்? அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? அப்பா ப்ரேயர் இஸ் இட் அ சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் நம்மள கேட்டாங்கன்னா தட் கிவ்ஸ் யூ அ பாசிட்டிவ் இது, வாட் வுட் யூ லைக் டு சே? இன்னொன்னு வந்து ஒருத்தங்க என்கிட்டே வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து யூ ஆர் டிஸ்டர்பிங் காட் பை கோயிங் ஆன் டெல்லிங் ஹிம் எனக்கு இது சேங்க அது சேங்கன்னு சொல்லி சொல்லி நீங்க ஆண்டவரை வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் தட் யூ கேன் ஹேண்டில் ஆன் யுவர் ஓன், வை ஷுட் யூ கீப் டிஸ்டர்பிங் காட் அப்படின்னு சொல்லியும் கேட்டாங்க. சோ ஹவ் வில் யூ ஆன்சர் சச் குவெஸ்டியன்ஸ்? Before I could say something, I was also looking by Jenny. Is that all over the panelist? Prayer, enna porthu irukum and the time and or ipo sila time vandu namakkulle nariya mistakes irukum and the mistakes rectify pandradhukku nama friends kuda pogala nature walk irundalum something namla empty ah feel pannuvom
ஏதோ நிரப்பாத மாதிரி நமக்குள்ள இருக்கும். சோ அத ஏசுபாவோட சந்நிதி மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஒரு எம்டினஸ் நீக்கி ஒரு க்ளோஸ்னஸ் கொண்டு வந்து ஒரு நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படின்றது. சிஸ்டர், நான் ஒரு ஜெனி சொன்னதுனால அதோட நான் ஐ வாண்ட் டு ஆட் ஒன் மோர் திங். ஆக்சுவலா ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இப்போ சொன்ன மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம எவ்ரிடே டே டு லைஃப் நம்ம நிறைய விஷயம் வெளியே பார்க்க வேண்டியது இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வந்து சில விஷயம் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சுட்டோமா அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம கம் டு ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் அப்போ ஸ்ட்ராங்கான ஒரு வாட் எவர் இட் இஸ் ஐ பிலாங் ஸோ அதனால வந்து ஐ ஹவ் நாட் பிலாங் டு திஸ் வேர்ல்ட், ஐ பிலாங் டு ஜீசஸ் அப்படின்றது அந்த ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தாட் வரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஓகே எகெயின் புதுசா கிளென்ஸ் ஆகி திரும்ப அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அதனால அது நான் என்னோட கருத்து. So, Sister Doris சொல்றாங்க, இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் பேட்டில், இட் இஸ் நாட் அ சைக்கலாஜிக்கல் பாசிட்டிவ் ஃபீலிங் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பிரதர் ஆல்சோ அதை ஆட் பண்றாங்க, ஸ்பிரிச்சுவலி வி ஃபைண்ட் டெலிவரன்ஸ், வி ஃபைண்ட் நம்ம இந்த உலகத்துக்குரியவங்க இல்லை, வி டோல்ட் எவ்ரி திங் டு காட் அப்படின்னு சொல்லி வி ஃபைண்ட் அ ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ் சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ எவ்ரிபடி ஹஸ் ஆடட் டு சே இந்த ஒரு எனர்ஜி, இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வி வில் நாட் கெட் ஃப்ரம் எனி அதர் மீன்ஸ் அதர் தன் சிட்டிங் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் see what பாஸ்டர் ஹஸ் டு சே. அப்பா, இந்த ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணனா டைம் முடிஞ்சிருமோன்னு சொல்லி கொஞ்சம் ஹெசிடேட் பண்றேன். முதலாவது சைக்காலஜி அப்படின்னு நீங்க சொல்றதை எதாவது மீன் பண்றீங்க? நீங்க ஆன்லைன்ல யாரோ ஒருத்தருடைய கமெண்ட்ஸை பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. I don't know what he means by psychology. இன்றைக்கு சைக்காலஜி அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர். இப்போ நம்ம ப்ரே பண்ணுறதே ஒரு சென்சிபிளாக இருந்தால் இட்ஸ் அ சயின்ஸ் ஆஃப் அ பிஹேவியர். ஆனால் வெறுமனே இதை ப்ரேயரே சைக்காலஜிக்கல் அப்படின்னு சொல்ல முடியாது. சைக்காலஜி இஸ் அ சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு எக்ஸ்பிளனேஷன் உண்டு. சைக்காலஜி வந்து முதலாவது சயின்ஸ் ஆஃப் சோல்னாங்க, அப்புறம் சோலை டிஃபைன் பண்ண முடியல. சைக்காலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் ஹார்ட்னாங்க, ஹார்ட்டை டிஃபைன் பண்ண முடியல. சைக்காலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் தாட் அப்படின்னாங்க, தாட்டை டிஃபைன் பண்ண முடியல. இப்போ சைக்காலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ சைக்காலஜி லாஸ்ட் இட்ஸ் சோல், லாஸ்ட் இட்ஸ் மைண்ட், லாஸ்ட் இட்ஸ் தாட், இட்ஸ் லூசிங் இட்ஸ் பிஹேவியர். ஸோ சைக்காலஜிங்கிறதே நம்ம நிறைய வேலைகளில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். சைக்காலஜி ஜஸ்ட் சயின்ஸ் ஆஃப் ஐ ப்ரே, தட் மை சைக்காலஜி, ஐ பிஹேவ். நான் ஏன் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு தெரியலைன்னா கொஞ்சம் அவங்க உளவியலில் பிரச்சனை இருக்கு. நான் ஏன் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சேன்னா என் பிஹேவியர் எனக்கு ஏன் தெரியுது, அதனால் தேர்ஸ் நத்திங் ராங் இன் இட். ஆனால் இட் கிவ்ஸ் அ பாசிட்டிவ் வைப், அ பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொன்னீங்க, தட்ஸ் அப்சல்யூட்லி ராங். பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் வைப் நீங்கள் ஒரு நேச்சர் வாக்கில் கொஞ்சம் எடுக்கலாம், இல்லை நீங்களே இமேஜின் பண்ணலாம், ஆண்டவர் செஞ்சுட்டாரு அப்படின்னு இமேஜின் பண்ணலாம், இல்லை இது நடந்துடும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணலாம். இப்போ ஒருத்தன் ஒரு கோயிங் டு ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கில் போகிறோம், ஒரு பிளவுக்குள்ளாக போகிறோம். அப்போ அவனே இமேஜின் பண்ணலாம், ஆண்டு என் கூட இருக்கார், ஆண்டு என் கூட இருக்கார், நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவேன், எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவேன். அது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்து அவனுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். எப்படியாவது ஒருவேளை அவன் கடந்துடலாம். ஆனால் ஃபெய்த் வந்து பாசிட்டிவ் திங்கிங் இல்லை. நிறைய பேர் பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் கன்ஃபஷன், பாசிட்டிவிட்டி வேறு, விசுவாசம் என்பது வேறு. விசுவாசம் என்பது ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறபடியினால, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று அறிந்திருக்கிறபடியினால எனக்கு ஃபெய்த் வருது, தட் நாலெட்ஜ். இது நானா திங்க் பண்றது, ரெண்டுமே நடக்கலாம். கடவுளே இல்லாத நேரத்துல கடவுள் என் கூட இருக்கார், கடவுள் என் கூட இருக்கார், கடவுள் என் கூட இருக்காரு நினைச்சுக்கிட்டே நம்ம கொஞ்சம் செய்தெல்லாம் செய்யலாம், செய்யாம போயிடலாம். ஆனா ஃபெய்த் என்று சொல்லுவது காணப்படாத வழி நிச்சயம். நான் காணலை, ஆனால் எனக்கு நிச்சயமா இருக்கு. நான் காணலை, எனக்கு நிச்சயமா இருக்கு. ஒருவேளை நான் ஜெபித்து முடிக்கும் போது எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் எதனால வருது, அது என்னுடைய திங்கிங்னால அல்ல, என்னுடைய ஃபெய்த். ஐ நோ காட், காட் வில் ஆன்சர் மை ப்ரேயர், காட் ஹஸ்
ஆன்சர் மை ப்ரேயர்ஸ். காட் இஸ் ஏபிள் டு ஆன்சர் மை ப்ரேயர், மை நாலெட்ஜ். இந்த நாலேஜுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஆண்டவர் இந்த ஃபெய்த் எனக்குள்ள உண்டாக்கியிருக்காரு, பைபிள் உள்ள டெஸ்டிமனிஸ் இருக்கு, அனைவருடைய வாழ்க்கையில் உள்ள டெஸ்டிமனிஸை கேட்குறேன், கேள்வினால விசுவாசம் வந்திருக்கு, கேள்வினால விசுவாசம் வந்திருக்கு. ஸோ ப்ரேயர் இஸ் நாட் ஜஸ்ட் அ பாசிட்டிவ் திங்க், இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபெய்த். அவங்க அந்த டெஃபினேஷன், நீங்கள் பார்த்த டெஃபினேஷனில் சைக்காலஜி பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றி அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சைக்காலஜி இஸ் சிம்பிளி சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர். மை பிஹேவியர், ஐ நோ வை ஐ ப்ரே, தட்ஸ் அ ரைட் சைக்காலஜி. இஃப் ஐ டோன்ட் நோ வை ஐ ப்ரே, இஸ் அ சைக்கிக் பேஷண்ட், ஹி டசன்ட் நோ வாட் ஹி இஸ் டூயிங். வென் ஐ நோ வாட் ஐ டூ, ஐ கட் அ ரைட் சைக்காலஜி, ஐ நோ வாட் ஐ எம் டூயிங். நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியும், ஏன் செய்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் செய்கிறது ஒரு பாசிட்டிவ் திங்கிங்னாலேயோ, ஒரு பாசிட்டிவிட்டி எதிர்பார்த்தோ அல்ல, ஃபெய்த்னால. ஃபெய்த் எதனால வருது? ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்குறார். இட்ஸ் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த திங்ஸ் ஐ நாட் சீ. ஆண்டவரோட பேசுவேன், ஆண்டவர் என் ஜபத்தை கேட்க, ஐ எம் கான்ஃபிடென்ட், எனக்கு அதை கொடுத்த முழு நிச்சயம் இருக்கு. அதான் ப்ரேயர். அதனால ப்ரேயர் இஸ் ஃப்ரம் ஃபெய்த். அந்த விசுவாசம், நான் நம்புகிறவர் யாருன்னு அறிந்திருக்கிறபடியினால ஒன்றை கொடுத்து நம்ப. நான் யார்கிட்ட பேசுனேன், யார்கிட்ட ஜெபித்தேன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் வந்த கொடுத்து கவலை, நான் விசுவாசிக்கிற இன்னாருன்னு அறிந்திருக்கிறேன் அப்படின்ற அந்த இது எப்படி வரும் டாடி? இப்போ நம்ம ஜெபிக்கும் போது நமக்குள்ள ஃபேத் எக்ஸசைஸ் ஆகுது, ஐ ஹவ் டோல்ட் எவ்ரிதிங் டு காட், காட் ஹஸ் ஹர்ட் மீ, காட் வில் ஆன்சர் மீ அப்படின்ட்டு. பட் ஹவ் த அஷூரன்ஸ், கண்டிப்பா நம்ம ஜெபிச்சதை ஆண்டவருக்கு கேட்டிருக்கு அப்படின்ற அஷூரன்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அந்த ஃபேத் வந்து டாரிஸ் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். ஆண்டவர் எனக்கு அந்த ஃபேத்தை தர, விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர், அவரே எனக்கு அந்த ஃபெய்த்தை தர. ரெண்டாவது அந்த ஃபெய்த் வந்து கேள்வினால வரும். கேள்வினா நாட் கொஸ்டின்ஸ், ஹியரிங். நம்ம எஜுகேஷன்ல மூன்று வகையில நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். ஒன்று விஷுவல் இம்பாக்ட், பார்ப்பதினால. இன்னொன்று ஆடியோ இம்பாக்ட், கேட்பதினால். இன்னொன்று இட் அப்பியர்ஸ் இன் அவர் மைண்ட், அது நம்ம மனதில் தோன்றுது. ஆனா இந்த மூன்றையும் ஒன்றாக்கினால் ஒரு இதை பார்த்தா கூட, இப்ப இது டிவி, இது மைக்கு, இது லேப்டாப், போன், தெரியுது ஒரு சவுண்ட் கேக்குது. சோ இந்த மூன்றுமே கேள்விக்குள்ள அடங்குது. விஷுவல் இம்பாக்ட், இன்ட்யூஷன், ஹியரிங். அப்ப நான் கேட்கிறேன், மற்ற வாழ்க்கையில பாக்குறேன், சாட்சியில் கேட்குறேன். பைபிளில் நான் விசுவாச பைபிள் எழுதியிருக்கு, நிறைய பேர் சாட்சி சொல்லுவேன், பைபிள் இஸ் புக் ஆஃப் ஹிஸ்ட்ரி, நடந்தது. அதை நான் கேட்குறேன், கேட்கும்போது எனக்கு வருது, விசுவாசம் வருது. அப்போ அதன் அடிப்படை. ஸோ இட் இஸ் தி அஷூரன்ஸ் ஆஃப் த திங்ஸ் நாட் சீன். தேங்க்யூ டாடி. அந்த ஆர்டிக்கல் தே ஆல்சோ call prayer as a powerful placebo. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? What do you mean, what do they mean by that? அந்த ஆர்டிகல் just said prayer is a powerful placebo னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட்ல ஒரு conclusion மாதிரி கொடுத்திருந்தாங்க. So தமிழ்ல சொல்லுங்க, எல்லாருக்கும் புரியட்டும். பிளாசிபோ எப்படி தமிழ்ல சொல்றது? இட் இஸ் அ தெரபி ஃபார் அ மென்டல் ரிலீஃப் தன் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட். கேன் எனிபடி புட் தட் இன் தமிழ்? ஒரு தீர்வு இல்ல, ஒரு வைத்தியம் இல்ல, ஆனா ஒரு சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு
ஒருத்தங்க சிக்கா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பட் இட் இஸ் ஒன்லி அ சைக்கலாஜிக்கல் சிக்னஸ். போது டாக்டர் வந்து ட்ரீட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க, த பர்சன் வில் ஃபீல் பெட்டர், பட் உண்மையிலே டாக்டர் வந்து ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் த ப்ராப்ளம் வாஸ் ஒன்லி மைண்ட் அளவுல உள்ள ஒரு பிரச்சனை, இட் வாசன்ட் அ பிசிக்கல் ப்ராப்ளம். டாக்டர் எவ்வளவோ சொல்லி பார்த்துருப்பாங்க, பேஷண்ட் கேட்க மாட்டாங்க. ஸோ இமீடியட்டா டாக்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த சமாளிக்கிறதுக்கு ஒருவேளை ஒரு வெறும் ஒரு சலைனை வச்சு நான் ஊசி போட்டுட்டேன்னு கூட சொல்லி ஒரு ஊசி ஒன்று போட்டுருவாங்க, அதுல மருந்து ஒன்று இருக்கா, பேஷண்ட் வந்து ஒரு ஃபைன் ரிலாக்ஸ்ட் அண்ட் ஹாப்பி அபவுட் இட். அப்படி ப்ரேயர் வந்து ஒரு பிளாசிபோ தான் அப்படின்னு சொல்லியும் அவங்க சொல்றாங்க, அதுல ஒரு ட்ரீட்மெண்ட் இல்ல அப்படின்ட்டு. சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்லயே அவங்க ஒரு காரியத்தை ஒத்துக்கிறாங்க, இட் இஸ் பவர்ஃபுல். என்ன பவர்ஃபுல் சொல்லி ஒத்துக்கிறது மாத்திரம் இல்ல, பிளாஸ்டிகோ இட் செல்ஃப் இஸ் எ ட்ரீட்மெண்ட், இட் இஸ் செல்ஃப் இஸ் எ ட்ரீட்மெண்ட். ஆனா ஒருத்தர் ஒரு காரியத்துல ஃபுல்லா கன்வின்ஸ் ஆயிருக்கும் போது நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி, என்ன பிளாஸ்டிகோ என்ன சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி, அவன் கன்விக்ஷன் ஒரு காரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன அனெக்டோட் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு நாள் திடீர்னு சொல்லி ஒருத்தன் ஒரு மென்டல் ரீரியல்மெண்ட்டில் ஐ எம் டெட்னு சொல்ல ஆரம்பிச்சேன். ஆஃபீஸ்லலாம் எல்லாம் விளையாட்டாக வச்சுட்டாங்க, ஆனால் எல்லாத்தையும் ஐ எம் டெட்னு சொன்னால் சரி, உனக்கு என்னமோ மைண்டில் பாதிக்கப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புனாங்க. வந்தோடனே மனைவிட்ட சொன்னால் ஐ எம் டெட்னு முதல்ல சிரித்தாங்க, அப்புறம் சொல்ல சொல்ல ஏதோ இதாயிட்டோன்னு ஒரு மாதிரி பயந்துட்டாங்க. பிள்ளைங்க வந்தாங்க, பிள்ளைங்கிட்டையும் டேடி இஸ் டெட்னு சொல்கிறாங்க. யாரை பார்த்தாலும் ஐ எம் டெட்னு சொல்ல ஆரம்பித்தேன். அவரை கடைசியில் டாக்டர்ஸ்ட்டை கூப்பிட்டு போனேன். நீங்கள் சொன்ன பிளாஸ்டிக் ட்ரைப்பில் இத்தனை என்னென்னலாமோ சொல்லி பார்த்தாங்க, அவனை கன்வின்ஸ் பண்ண என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, அவனை கன்வின்ஸ் பண்ணவே முடியலை. ஐ எம் டெட். அப்புறம் ஒரு பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் உட்காந்து ஒரு டெட் மேன், அவன் உடம்புல பிளட் வந்து ப்ளீட் ஆகாது அப்படிங்கிறத அவன் நல்லா சயின்டிஃபிக்காக அவனை புரிய வச்சாங்க. அவன் இறந்துருந்தான்னா ரத்தம் உறைஞ்சிடும், ரத்தம் வடியாது அப்படின்னு சொல்லி அவனை புரிய வச்சுட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டான். நல்லா கன்வின்ஸ் ஆகி, ஆமாம் செத்து போயிட்டா ரத்தம் உறைஞ்சிடும் அப்படியே நல்லா கன்வின்ஸ் ஆனாலும் டாக்டர் மறைச்சி வச்சிருந்த ஒரு நீரில் எடுத்து அவன் விரலை வச்சுருந்தா குத்து ஒரு பங்கச்சர் பண்ணுற ஒரு குத்து குத்திட்டார், ரத்தம் வருது அப்படியே விரல்லேருந்து ரத்தம் வடியுது. அது அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டவன் சொன்னான், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எ டெட் மேன் ப்ளீட் சார், இதான் முதல் முறை அவர் டெட் மேனும் ப்ளீட் பண்ணுறாருன்னா. இஸ் கன்வின்சிங் தட் நான் ஒன்றுமே பண்ண முடியாது, இஸ் கன்வின்சிங் தட் வி கேன் நாட் டு எனிதிங். அதனால இந்த பிளாஸ்டிக்கோ இதெல்லாம் போட்டு நம்ம ப்ரே பண்ணோன்னா அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிரும், நம்ம நம்பிடுவோம், அது நமக்கு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் கிடையாது. அவனுக்கே தெரியும் இந்த உண்மையாக ஜபிக்கலைன்னா அவனுக்கு கண்டிப்பாக அவன் நல்ல ரிலாக்ஸேஷன் வராது. இது டோட்டலி அன் எக்ஸசைஸ் ஆஃப் ஃபேத், இட்ஸ் நாட் அ சைக்கலாஜிக்கல் எக்ஸசைஸ், இட்ஸ் நாட் அ பாசிட்டிவ் திங்கிங், இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது போல இது ஒரு போர்க்கல், எப்போ அப்புறம் தீர்த்து தன்னுடைய ஜபங்களில் போராடினான், யாக்கோபு போராடி கெஞ்சி கேட்டுக்கொண்டான் இருக்குது. இட்ஸ் அ வார்ஃபேர், இட்ஸ் சைக்கலாஜிக்கல் இல்லை, நாம இமேஜின் பண்ணுறதுனால வர்றது. யாரோ ஒன்று ஒரு காரியத்தில் கன்வின்ஸ் ஆகிட்டாங்கன்னா யாரும் ஒன்று அவங்களெல்லாம் மாற்ற முடியாது சைக்கலாஜிக்கலாலாம். ப்ரே பண்ணுறதுக்கும் பாசிட்டிவிட்டிக்கும் சைக்காலஜிக்கும் அல்லாம் சைக்கலாஜிக்கல் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபைனல் ட்ரூ ப்ரேயர் இது வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப். தேங்க்யூ. ஸோ A point where we also have to correct ourselves, positivity, positive feeling, advanta does not come from prayer. So faith, we have to exercise faith, and kathariya and the faith namla thuvangugirar, and it establishes a relationship with God. It is a spiritual warfare, so it's above positivity and positive thinking. So thank you for that correction, appa. So ipo todarndu before we can get into some more discussion, இங்க இருக்கிற பேனல்ல வுட் எனி ஆஃப் யூ லைக் டு ஷேர் யுவர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஜபத்தினால உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ண விரும்புறீங்களா, இந்த உன்னத அனுபவம், எனிபடி வுட் லைக் டு ஷேர்?
Sister Doris, yes. Yes, sister. Sister, 2013 or 14 beginning, doctor confirmed I was pregnant, or 60-65 days ago. I was or everyday regular prayer, not special or prayer, everyday நம்ம பண்ற ஒரு ப்ரேயர்ல நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்கூலுக்காக ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிள்ளைய பிறக்க போற பிள்ளைய ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும், அந்த ஸ்கூல் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தேவன் எனக்கு ப்ரேயர் பண்ண ரொம்ப உந்துனாரு. அதாவது எப்படிப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆவியானவர் கொடுத்தாரு அப்படின்னா வந்து அந்த ஸ்கூல் வந்துட்டு ஒரு சாட்சியா இருக்கணும், அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு லஞ்சம் கொடுத்து அந்த ஸ்கூலுக்கு எதுவும் செய்யக்கூடாது, அந்த ஸ்கூலுக்கு வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு நேர்மையான ஆஃபீஸர்ஸ் ஹெல்ப் பண்ணும், அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லி சொல்லி ஜெபிச்சுட்டு இருந்தேன். நான் ஜெபிக்கும் பொழுது வந்து எனக்கு இன்னொரு குரல் நல்லா தெளிவா கேக்குது, இந்த பிள்ளை பிறக்குமானே தெரியல, நீ அதுக்குள்ள ஸ்கூலுக்கு எல்லாம் ஜெபிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நான் இன்னொரு சில பாயிண்ட்ஸ்க்கும் ஜெபிச்சேன், அது வந்து சிட்டிக்குள்ள இருக்கணும், ஆனா சென்னை சிட்டில இருந்து தூரம் இருக்கணும், ஆனா சென்னை அட்ரஸ்ல இருக்கணும். நான் ஏன் ஜெபிக்கிறேன்னு எனக்கு தெரியவே தெரியாது சிஸ்டர். அப்போ நான் ஜெபிக்கும் பொழுது இதெல்லாம் ஜெபிச்சேன், நான் அங்க சுத்தி கம்யூனிட்டிஸ் இருக்கணும், மக்கள் வந்து போய் வாழறதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கம்யூனிட்டிஸ் ஏற்படணும், வீடுகள் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஜெபிச்சேன். நான் ஏன் ஜெபிக்கிறேன், எதுக்கு ஜெபிக்கிறேன், ஏன்னா எனக்குள்ளேயே ஒரு குரல் வர இப்படி ஒரு குரல் ஒரு என்னை பார்த்து சிரிக்குது, அந்த ஒரு குரலும் எனக்கு கேக்குது, ஆனாலும் நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு நான் ஜெபிச்சிருக்கேன், ஏன் ஜெபிச்சனும் எனக்கு தெரியாது, இது நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சு முடிச்சேன். கொஞ்சம் வருடங்கள் கழித்து என்னோட மகனை நான் ஸ்கூல் சேர்க்கும் பொழுது நான் எக்ஸாக்டா எப்படி எல்லாம் நான் வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு அந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலுக்கு நேரம் ஆண்டவர் என்னை வழி நடத்தும். அது ஒரு புதிய ஸ்கூல், அப்பதான் நான் இன்ஃபேக்ட் அந்த ஜெபம் முடிச்சு நான் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு எனக்கு என்னோட சகோதரன் தம்பி போன் பண்ணா, இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க, உனக்கு என்ன நீ என்ன மாதிரி ஸ்கூல்லக்கா போட போற பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ ஜோக்கிங்கா சொன்னேன், இன்னும் 3 மந்த்ஸ் கூட ஆகலப்பா, நம்ம பாப்போம், நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு மட்டும் தான் நான் சொன்னேன். சோ தம்பி மூலியமா தான் எனக்கு அந்த ஸ்கூல் பத்தியே தெரிய வந்தது. சோ அந்த ஸ்கூலுக்கு நேரா தேவன் என்ன வழி நடத்தினாரு, அது வந்து எனக்கு ஒரு மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சிஸ்டம். Praise God. So, Jabatra, it's not only asking God what we want. Sisters, at times, கர்த்தரும் நம்மள உணர்த்துகிறார், இந்தந்த காரியத்துக்காக நீங்க ஜபிக்கணும், எதற்காக அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை நமக்கு ஒரு சில தெரியாத நபர்கள் கூட இருப்பாங்க, இல்ல யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது, ஆனா ஆண்டர் நம்மள எழுப்பி ஆண்டர் தூக்கத்துல இருந்து நம்மள சொல்வாரு, இந்த நபருக்காக இந்த டைம்ல ஜோம் பண்ண அப்படின்வாங்க. ஆனா பின்னாட்களை நம்ம அதோடைய சாட்சிகளை கேட்போம். சோ ஆண்டர் நம்மள ஜபிக்க வைக்கிற தேவன், நம்மள ஜபிக்க உணர்த்துக்கிற தேவன், நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் சிஸ்டம். சோ தொடர்ந்து நம்ம டிஸ்கஷன் நம்ம பார்ப்போம். ஒரு கேள்வி நான் உங்களை கேட்க விரும்புறேன். பாஸ்டரும் சொன்னாங்க, நம்ம ஜபத்துல என்ன கேட்கிறோமோ கர்த்தர் அதை நமக்கு செய்யறாங்க, கேட்கிற எதையும் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆர் ஆல் ஆர் பிரேயர்ஸ் ஆன்சர், நம்ம கேட்கறது எல்லாமே நம்ம பெற்றுக்கொள்கிறோமா? பேனலிஸ்ட், வுட் யூ லைக் டு கிவ் யுவர் எக்ஸ்பிளனேஷன்? சில ஜபங்கள் ஆர் நாட் ஆன்சர்ட், அது நம்ம ஜபிக்கிறதுல உள்ள மிஸ்டேக்கா? இல்ல, ஐ புட் இட் திஸ் வே, இப்போ ஒரு சில காரியங்கள் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனாலும் அந்த காரியங்களை நம்மளால மாற்ற முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கிறோம், ஒரு எர்த் குவேக் வரக்கூடாது அப்படின்னு நம்ம, வி கேன் நாட் சேஞ்ச் வாட் இஸ் ஆல்ரெடி டிஸ்டைன்ட் டு ஹேப்பன். ஸோ தென் வை ஷுட் வி ப்ரே, இல்ல ஹவு ஷுட் வி ப்ரே? நம்ம ஏற்கனவே டிஸ்டைன் பண்ண காரியங்களை நம்மளால ஜெபத்தினால மாற்ற முடியுமா? நிறைய விஷயம் நடக்கிறதுதான். ஆக்சுவலா அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து ப்ரேயர் வந்து நம்ம விட்டு, காட் நோஸ் த ரைட் டைம் வாட் வி ஆஸ்க். நம்ம கேட்கறது வந்து அவர் எந்த ஏற்ற வேலையில செய்கிற தேவன். அதே சமயத்துல ஒரு நம்ம சீக்கிரமா அதுல கேட்கலாம், இல்ல செல்லத்துல நம்ம வந்து ரொம்ப நம்ம ஒரு செழிப்பான விஷயத்துக்காக ஜெபிக்கலாம், அப்ப நம்ம வாழ்க்கையில பயங்கரமான வளர்ச்சியா இருக்கும். ஒரு தடவை பாஸ்டர் பிரசங்கம் சொன்ன மாதிரி, ஒருத்தர் வந்து ஒரு பாஸ்டர் வந்து ஊழியர் வந்து கஞ்சி குடிக்க வச்சாரு 40 நாள் அப்படின்னு. என்ன இவ்வளவு கஷ்டமா ஃபியூச்சர்ல பார்த்தா, அது வந்து ஹெல்த்துக்கு வந்து இந்த கஞ்சி மட்டும் குடிக்கலாம், உங்களுக்கு லைஃப்கே வந்து ஒரு பெரிய பேராபத்தா இருந்திருக்கும் அப்படின்னு பாஸ்டர் ஒரு தடவை நம்ம மெசேஜ்ல சொன்னதை நான் கேட்டிருக்கேன். அது போல நம்மளுக்கு வந்து சிச்சுவேஷன் மே பி வர்ஸ் சம்டைம், ஈவன் தோ ப்ரே ஃபார் அந்த நல்ல விஷயத்தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம், ஆனா நம்மளுக்கு வருஷா கூட நடக்கலாம்.
ஆனா பட் தேவனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் நமக்கு சரியான விஷயத்தை செய்யணும், ஏற்ற அந்த ஏற்ற வேலைன்றது ஆண்டவர் கூட தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் நம்ம தப்பா போலாம், பட் தேவன் வரும்பொழுதும் தவறாக போக மாட்டேன், நம்ம பி ராங், அதான் என்னோட கருத்து. ஆனா வந்து நம்ம ஜபிக்கிற அநேக ஜபங்கள் ஆன்சர் பண்ணலனாலும் நாம் ஜபிக்கிறத விட்டுறக்கூடாது, தொடர்ந்து ஜபிச்சு கொண்டுதான் இருக்கும். சொல்றாங்க நம்ம ஜபிக்கிறத விட்டுறக்கூடாது. ஆனா என்ன இன்னுமே கேள்வி, நான் வந்து கேட்கிற எதையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு கொடுத்துருக்கு. சோ கேட்கிற எல்லாமே நம்ம பெற்றுக்கொள்கிறோமா பிரேயர்ல? இந்த இடத்துல எமி கார்மைக்கேல் மிஷினரி அவங்களை பத்தி தான் நான் நினைவு கூறுகிறேன். அவங்க குழந்தையா இருக்கும் பொழுது அவங்களுடைய அம்மாவோட கண்கள் வந்து நல்ல நீல நிறத்துல இருக்கு, லென்ஸ் வந்து நீல நிறத்துல இருக்கு. எனக்கும் ஆண்டு வரை அதை கொடுங்க, நான் பாக்குற நிறைய பேருக்கு அப்படி இருக்கு, ஆனா அவங்களுக்கு நம்மளுக்கு இருக்க மாதிரி ப்ரௌன் கலர்ல ஒரு பிளாக்ல இருக்கு அப்படின்னு அவங்க அதிகமா ப்ரேயர் பண்ணாங்களாம். ரொம்ப விசுவாசத்தோட தேவனே நீங்க எனக்கு இதை கொடுப்பீங்க, எனக்கு நீங்க நாமத்தால கேட்டா நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களேன்னு அதிக விசுவாசத்தோட ஜெபிச்சுட்டு தூங்குவாங்களாம். காலையில எந்திரிச்சு போய் பார்ப்பாங்களாம், ஆனா அவங்களுக்கு அது மாறவே மாறல. அப்ப அவங்க அம்மா சொன்னாங்களாம், வெயிட், ஆண்டவர் உனக்கு என்ன வச்சிருக்காருன்னு தெரியாது. ஆனா பின்னாட்கள் அவங்க இந்தியாவுக்கு வரும்பொழுதுதான் உணர்ந்தாங்களாம், இவங்கள மாதிரி நம்மளுக்கு கண்கள் இருக்கிறது, இவங்களோட நம்மளை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப லகுவாக இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கலனாலும் நம்மளுக்கு தேவன் என்ன கொடுக்குறாரோ நம்மளுக்கு அத கரெக்டா கொடுப்பாரு என்னோட தாட். ஸோ ஏமி கார்மைக்கலோட லைஃப்ல இருந்து சிஸ்டர் டாரிஸ் சொல்றாங்க, அவங்க ஏமி கார்மைக்கல் வெளிநாட்டுல அவங்க பிறந்து வளர்றாங்க, எல்லாருக்கும் அந்த ஊர்ல ப்ளூ கலர் ஐபால் இருக்கு, ஏன் என்னுடைய கண்கள் மாத்திரம் பிளாக் ப்ரௌனிஷ் கலர்ல இருக்குன்னு சொல்லி ஏமி கார்மைக்கல் பல நாட்கள் அழுது ஜெபிச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த ஜெபம் வந்து பதில் கிடைக்கல. ஆனா அவங்க ஆண்டவருடைய அழைப்பை பெற்று இந்திய தேசத்துக்கு மிஷினரியா வரும்போதுதான் ஏன் அவங்களுடைய கண்களின் நிறம் ப்ரௌனா இருக்குன்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ காட் ஹாஸ் அ பிளான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஜெபங்கள் கேட்கப்படவில்லை அப்படின்னாலும் நம்ம ஜெபிக்கணும், காட் ஹாஸ் அ பிளான் சிஸ்டர் தாரஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஜெனி அபிஷா, நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் நம்மளுடைய பிரேயர்ஸ் ஆர் நாட் ஆன்சர்ட், கேட்கிறவைகள் எல்லாம் நம்ம ஏன் பெற்றுக்கொள்ளுகிறது இல்ல? அக்கா ஃபர்ஸ்ட் நம்ம சம்டைம்ஸ் நம்ம கேட்கிற ஜெபமே அது கடவுளுக்கு கரெக்டா அந்த சித்தம் இருக்கான்னு பாக்கணும். ஸோ அவருக்கு சித்தம் இல்லாத சமயத்துல நம்ம கேட்டோம்னா அது நடக்க, நானும் சின்ன விஷயம் சின்ன வயசுல கேட்டிருக்கேன், அது அந்த டைம்ல நடக்கலனாலும் அதுக்கு அடுத்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நடந்திருக்கு. ஸோ அது அவரோட சித்தம் இருந்தா நடக்கும். ஸோ சித்தம் இல்லாத டிலே ஆகுறது நோ டினையல், டிலேன்றது டினையல் இல்ல, அவரோட டைம் வரும்போது நடக்கும் அப்படின்றீங்க. ஓகே, நம்ம கேட்கிற பாயிண்ட் கரெக்டான ஒரு ஜப குறிப்பா இருந்தா கண்டிப்பா ஏற்ற நடைபெறும் அப்படின்றத என்னோட கருத்துக்கா. சோ நம்ம கேட்கிற ஜபம் அவனுடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கலன்னா அதுக்கு ஆன்சர் கிடைக்காது அப்படின்னு சரி சொல்றாங்க. அபிஷா, நீங்க என்ன சொல்றீங்க? நம்மளோட பிரேயர் அவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து பிரேயர் பண்ணும்போது உடனே பதில் கிடைக்காது, ஆனா நம்ம எதுக்காக பிரேயர் பண்ணணுமோ அது ஏற்ற வேலையில நடக்கும். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு பிரேயர் பண்ற விஷயத்துக்கான வேல்யூ ஆண்டவர் நமக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தருவாங்க. தரும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கறத நமக்கு தெரியும். ஒரு ரப்பர் பேண்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும் போது அது வெயிட்டை வந்து நம்ம அந்த மாலின் ஆட் பண்ணிட்டோம்னா ரப்பர் பேண்ட் வந்து பிஞ்சிட்டு போயிடும். அப்படியே ஸ்லோவா வெயிட் ஆட் பண்ண அந்த ரப்பர் பேண்டுடைய அந்த ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும். அது மாதிரி நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோமோ அது நம்மள முதல்ல ஆண்டு புரிய வச்சுட்டு நம்மளை தகுதிப்படுத்தி அப்புறம் தான் அதுக்கான பதில் கொடுப்பாங்க அப்படின்னு அபிஷா சொல்றாங்க. சோ அப்பா நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன் கேட்டா கொடுப்பேன் ஆண்டு சொன்னாரு, ஆனா நிறைய காரியங்கள் நம்ம கேட்டு ஒருவேளை ஒரு ஹெல்த்தா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு புள்ள கேட்கலாம் ஆண்டு புள்ள கொடுக்காம இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பொருளை கேட்கலாம் ஆண்டு கொடுக்காம இருக்கலாம். ஆனா கேக்குறது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வீங்கன்னு பைபிள்ல இருக்கு. இது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? முதலாவது நேச்சுரல் கலாமிட்டிஸ், தேவன் தீர்மானித்த காரியங்கள், இதெல்லாம் கண்டிப்பா நடந்தான் தீரும். நம்ம ஜெபிக்கிறதுனால அது மாறிடாது. ஆனாலும் நான் ஆரம்பத்துல சொன்னது போல நம்ம யார் என்பதை அந்த ஜெபம் நமக்கு முதலாவது வெளிப்படுத்துகிறது. அப்ப ஒரே ஒரு நிமிஷம், நீங்க இப்போ கிங் ஹெசக்கியா தானே, அவங்க 15 வருஷம் கேட்டு ஜெபிக்கிறாங்க ஆண்டார்ட்ட கூட்டி கொடுக்க சொல்லி. அப்ப அது ஆண்டு ஏற்கனவே தீர்மானிச்ச ஒரு காரியம் ஜபத்தினால மாறுது இல்லையா? அப்படி கேட்கலாமா? வெல்கம் பேக். இப்ப இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார், அந்த வர்ற நாள் குறிக்கப்பட்டிருக்கு.
இயேசு கிறிஸ்து வர்றேன்னா குறிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அது யாருக்கும் தெரியாது, ஆனா இயேசுவே சொல்றாரு, தேவனை தவிர வேற பிதாவை தவிர வேற யாரும் அறிய மாட்டாங்க, மனுஷகுமாரன் அறியான்னு சொல்லியிருக்கு. அப்போ அவர் என்னைக்கு வருவார் என்று சொல்லி பிதாவுக்கு தெரியும். நம்ம ஜெபித்தாலும் சரி ஜெபிக்காவிட்டாலும் சரி, குறித்த அந்த நாள்ல இயேசு கண்டிப்பாக திரும்ப வருவார். ஆனா வேதாகம் எப்படி முடியுது, இயேசுவின் வருகைக்கான ஜெபத்தோடு விட முடியுது. ஆமீன் கர்த்தரா, இயேசுவே வார். நம்ம ஜெபிச்சாதான் வருவாரா? இல்லை, நம்ம ஜெபிக்கட்டாலும் வருவார். இப்ப யுத்தங்களை குறித்து கேள்விப்படுறோம், நம்ம ஜெபிச்சோடனே யுத்தங்கள் நின்றுமா? இல்லை, எழுதப்பட்டவைகள் சம்பவிக்கும். ஏன் ஜெபிக்கிறோம்? ஆண்டவருக்கு முன்பாக என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு? யுத்தத்தினால பாதிக்கப்பட்டவர்களை குறித்து நான் என்ன நினைக்கிறேன்? என் மைண்ட் எதை தேடுது? சமாதானத்தை தேடுது. அப்ப நம்ம வந்து கண்டிப்பா அவர் நான் ஜெபிச்சோடனே யுத்தத்தை நிறுத்துவாரா? இல்லைன்னா புயல் வராம போயிடுமா? வெள்ள சேதம் இல்லாம போயிடுமா? ஆனா வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மழையை நிறுத்தும் கெஞ்சி எங்க குறைகளை மன்னியும்னு சொல்ற. ரெண்டாவது, நம்ம ஜெபிக்கும் போது குறிப்பா இந்த பேரிடர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, அவருக்கு முன்பாக நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது, அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம அவரோடு கூட ஒப்புரவாவதற்கு அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஜெபத்துக்கு ஒரு பதில் தர தரல என்பது அல்ல, நான் என்னை தாழ்த்துகிறது கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் என்னை தாழ்த்தின சமூகத்தில் அவருடைய சுபாவத்துக்குள்ளாக நான் கடந்து போன. அவர் இரக்கம் உள்ளவர், எனக்கு ஒரு இரக்க சுபாவம் இருக்கு. அதனால என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் கிடைக்கல என்பது அல்ல. ரெண்டாவதாக, பிள்ளைகள் தவறான ஒரு காரியத்தை கேட்கும்போது கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றோர் கொடுக்க மாட்டாங்க, அதை பிள்ளைகளை நேசிக்கும். அதனால் ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைத்திருக்கும் போது நம்ம கேட்பது ஒருவேளை தவறாக இருக்குமானால், தேவ சித்தத்துக்கு மாறாக இருக்குமானால், அவர் அந்த ஜபத்துக்கு பதில் தராமல் இருப்பது நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு. அது அவர் பதில் கொடுப்பாரானா ஒருவேளை அது நமக்கு அழிவுக்கு ஏதுவாக போய் நம்ம கேட்டது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுமா? உதாரணமா ஒருவர் வந்து ஒரு நல்ல பாஸ்டர் ஆகணும், ஒரு ப்ரீச்சர் ஆகணும், ஏதோ ஒன்று ஆண்டவர் தீர்மானிச்சிருக்கார். அவர் நான் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு ஜெபிக்கிறார். ஆண்டோட தீர்மானத்துக்கு வந்து ஒருவேளை அவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுத்தார், ஆண்டுடைய தீர்மானம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறாம போயிருக்கு. அதனால சில வேளைகள்ல ஆண்டவர் அவனுடைய ஜபங்களுக்கு பதில் கொடாமல் இருப்பது நமக்கு நிறைய எல்லாம் பெற்றோர்களும் கூட வாழ்க்கையில் அப்படி செய்யும். நம்ம கேட்கறது ஒருவேளை நம்ம பார்வைக்கு சரியா இருக்கும். லேகியன் பிசாசு பிடித்த காரியத்துல அந்த பிசாசுகள் இயேசுவை வேண்டிக் கொள்ளும், எங்களை பண்டிகைகளுக்குள்ள அனுப்புன்னு சொல்லி ஆண்டவர் சரின்ட்டார், அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டார். அந்த புத்தி தெளிந்த அந்த மனுஷன் ஆண்டவர் உங்க கூட ஊழியத்துக்கு வரேங்கிறான். இல்லப்பா நீ என் கூட வர வேண்டாம், நீ போய் ஊர்ல சாட்சி சொல்லு அப்படி. அப்ப நம்ம விசாரிச்சுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரு, புத்தி தெளிந்து வஸ்திரம் தெளித்து அவர் பாதத்துல உட்கார்ந்துறவன் நான் ஊழியத்துக்கு வரேங்கிறான், இல்ல இல்ல நீ ஊர்ல போய் சாட்சி சொல்லுங்க. அவனை குறித்து அவருடைய தீர்மானம் அவருடைய சித்தம் அது ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப நம்ம நேசிக்கும் போது நம்ம ஜபத்துக்கு நம்ம மேலுள்ள அன்புல அவர் பதில் கொடுக்காம இருப்பார். இன்னொன்று, தரிசனம் குறித்த நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கு, அது பொய் சொல்ல, அது தாமதித்தாலும் வரும், இனி அது தாமதிப்பது இல்லை. அந்த குறித்த நேரத்திற்கு ஆஃப் அ மினிட் கூட அது டிலே ஆகாது, அந்த நேரத்தில் அது வரும். அவர் ஒரு நேரம் குறித்திருக்கு, அது என்னங்க அவர் குறித்த நேரம்? இப்ப அந்த கானா ஒரு கல்யாணத்துல
அவங்க அந்த அம்மா சொல்றாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படி செய்யுங்கிறாங்க. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, வேலைக்காரங்க போய் கேட்க, அந்த அம்மா போய் சொல்றாரு, இப்போ இந்த மாதிரி திராட்சை குறைஞ்சிச்சு என்னப்பா பண்ணலாம். அவர் சொல்றாரு இன்னும் என் வேலை வரவில்லைங்கிறார். அந்த அம்மா கிட்ட ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்க, பெற்ற தாய் விசுவாசத்தோட அவங்க பார்த்துருப்பாங்க இதை இவரால் செய்ய முடியும்னு அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கு. அவனுக்கு ஒரு ஒன்று சரிம்மா நான் செய்கிறேம்மா அப்படின்னு ஒரு செய்தியை மிரக்கல் பண்ணு, என் வேலை வரலை. வேலைக்காரங்கிட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் போய் அவர் என்ன சொல்கிறாரு செய்யுங்கிறாங்க. மேபி வித் இன் அ மினிட் ஆர் வித் இன் அ ஃபியூ மினிட்ஸ் வேலைக்காரங்க போய் கேட்குறாங்க, போய் இந்த தண்ணி மொண்டுட்டு வந்து இந்த நிரப்புங்கிறார். அப்போ என்ன வந்துடுச்சு, வேலை வந்துடுச்சு. ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் வேலை வரலை, அடுத்த நிமிஷம் வேலை வந்துடுச்சு. அந்த வேலையில் பதில் கொடு, ஜபத்துக்கு பதில் வரலை அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு மூன்று காரணங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அந்த ஜபத்துக்கு பதில் கொடுப்பது நமக்கு கடிதியாக இருக்கும் என்று சொன்னால் நம் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே அவர் அதை செய்யாமல் இருப்பார். செலவுகளில் நம்மை குறித்த தீர்மானம் மாறாக இருக்கும்போது அந்த லேகியோன் பிசாசு குறித்துடைய வாழ்க்கையில் சோமான பின் அவர் அதுக்கு நேராக நம்மை நடத்துவார். இதுலப்பா அதை செய்து, நீ மெடிக்கல் படிக்க வேண்டாம் இன்ஜினியரிங் படி நடத்துவார். நம்ம கேட்டதெல்லாம் அவர் செய்ய மாட்டார். மூன்றாவது, அவர் குறித்த நேரம் என்று ஒன்று, நம்ம ஜபிச்ச உடனே கிடைக்கல அப்படிங்கிறனால என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கல என்றார். அவர் உண்மையை சொல், சில வேளைகளில் நம்ம மறித்த பிறகு கூட நம்முடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். ஜார்ஜ் மில்லருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு, இடைவிடாமல் ஒரு ஃப்ரெண்டுக்காக இதை கேட்கிற எல்லாருக்கும் பேனலிஸ்டுக்கும் நான் சொல்றேன், இதான் ஒரு பெரிய இட்ஸ் அ மிஸ்ட்ரி. ஒரு ஃப்ரெண்டுக்காக இடைவிடாமல் அவர் ஜெபிச்சார், அந்த ஃப்ரெண்டுடைய ரட்சிப்புக்காக. ஜார்ஜ் மில், அந்த ஃப்ரெண்டு ரட்சிக்கவே படல், அந்த ஃப்ரெண்ட் ரட்சிக்கவே படல். ஜார்ஜ் மில்லர் மறித்து போறார். ஜார்ஜ் மில்லர் ஃபியூனரல் கூட அந்த ஃப்ரெண்ட் வர முடியல. சில காலம் கழித்து ஜார்ஜ் மில்லர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துக்கு அவர் வர்றார், அந்த ஃப்ரெண்ட் வர்றார். நடந்த வரலாற்று நிகழ்வு, அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துக்கு வந்த அந்த ஃப்ரெண்டு அந்த சிமெட்டில் அந்த கல்லறை தொட்டத்தில் தன் இருதயத்தை உடைத்து ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தார். அவர் ஒரு மிஷினரி ஆனார். நம்ம காலத்தில் அந்த பதில் கிடைக்காம இருந்தது. ஆனா ஒரு ஜபமாக அவர் காதில் எட்டாமல் போகாது. நம்ம விண்ணப்பங்கள் அவர் வைத்திருக்கு, நம்முடைய கண்ணீர் ஒவ்வொரு துளியும் அவருடைய கணக்கில் இருக்கு. ஒரு பிரேயர் அது அன்ஆன்சர்டா போகாது. ஒருவேளை இந்த பிரேயர் அன்ஆன்சர்டா போகுமானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் நமக்கு தேவையில்லை, அவருடைய தீர்மானத்துக்கு விரோதமா இருக்கு. இல்லை அது நிகழும் போது நமக்கு தவறுகள் வரும் என்று அவருக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும். ஒருவேளை அது அவர் நிறைவேற்ற வேண்டிய டைம் வரும். ஆனால் நாம் துன்மார்க்கராக இருப்போமானால் துன்மார்க்கருடைய ஜபம் கருத்திற்கு அறுவது, அந்த ஜபத்தை அவர் கேட்க மாட்டார். ஆனால் இங்கே நான் துன்மார்க்கரை பற்றி பேசலை, கர்த்தருடைய பிள்ளைகள். ஒருவேளை நம்முடைய நாட்கள் அதனுடைய பதிலை காணாவிட்டால் தரிசனம் குறித்த நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக பதில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாள் நல்ல பாஸ்ட், பெருமையான பாஸ்ட், நல்லா படித்தவர். அவருடைய பையன் கொஞ்சம் துன்மார்க்கம், ஒரு ஆவிக்குரிய சிந்தை கிடையாது, ஒரு விளையாட்டு பையன் மாதிரி. தகப்பனுக்கு ரொம்ப வேறு, அந்த பையனுக்காக ரொம்ப ஜோம் பண்ணிட்டு இருந்தார். அந்த பையன்
கொஞ்சம் கூட அப்பா ஜபத்துக்கு இணங்க, கொஞ்சம் கூட அப்பா ஜபத்துக்கு இணங்க. அப்பா மறித்து போனார். அந்த அடக்க ஆராதனைக்கு வந்த பையன் அழுது ஒப்பு கொடுத்து தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்தான். இன்றைக்கு அவரால் ஒரு பெரிய சபை கட்டப்பட்டது. நான் சொன்ன அவர் கர்த்தருக்குள்ள அவர் நித்திரை அடைஞ்சிட்டாரு. ஆனால் அவர் பெரிய ஊழியவர். அதனால இன்றைக்கு உங்க ஜபம் கேட்கப்படலைங்கிறதுனால அந்த ஜபம் கேட்கப்படாமல் போகாது. கேட்கிற எல்லாருக்கும் ஒரு தேவ செய்தியாக சொல்லுகிறேன், கண்டிப்பாக. மூன்று காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஒன்று, அது அவங்களை குறித்து அவருடைய தீர்மானமாக இல்லாமல் இருக்கலாம். இல்லாவிட்டால் அது நடந்தால் உங்களுக்கு தீமை வரும் என்று அவர் அறிந்திருக்கலாம். இல்லாவிட்டால் அவருடைய நேரம் வரும். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்து ஜெபிப்பீங்களான்னா கண்டிப்பாக கர்த்தர் அதை நிறைவேற்றும். தேங்க்யூ அப்பா. உண்மையுமே பிரேயருடைய மேன்மைகள், உன்னதங்களை இந்த ஒரு ஒரு சில நிமிடங்கள்ல அழகா எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் இன்னைக்கு அநேக காரியங்கள், ஜபம் என்றால் என்ன, நம்ம என்ன ஜபிக்கணும், ஏன் நம்ம ஜபங்களுக்கு பதில் கிடைக்க மாட்டேனது, ஜபம் ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸசைஸா, இப்படி பல கேள்விகளுக்கு இன்னைக்கு நம்ம அலசி ஆராய பதில்களை தெரிஞ்சுக்கொள்ள ஒரு ரொம்ப சிறந்த வாய்ப்பா இருந்தது. சோ நம்ம இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பேனலிஸ்ட் நீங்க யாராவது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண காரியங்களை வுட் யூ லைக் டு, ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கா, டு யூ வாண்ட் டு ஆஸ்க் பாஸ்டர், ஏதோ ஒரு ஃபர்தர் கிளாரிபிகேஷன் தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா, டு யூ வாண்ட் டு ஆஸ்க் பாஸ்டர் எனிதிங்? பண்ணிக்க முடியாதவங்கதான் இந்த சைக்காலஜி அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாஸ்டர். இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறத அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. ஸோ எல்லாவற்றையும் அவங்க வெறுமனே சைக்கலாஜிக்கலை கொண்டு வந்து அடக்க பார்க்குறாங்க. தெர் இஸ் அ ஸ்பிரிட் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம காண்கிற ஃபிசிக்கல் வேர்ல்டை விட ஆவிக்குரிய உலகம் யதார்த்தமானது. ஆவிக்குரிய உலகம் யதார்த்தமானது. மனிதனுக்கு வெறும் சைக்காலஜிங்கிறது இட் ஸ்டாப்ஸ் இன் த மைண்ட், இல்லைன்னா சோல், இல்லைன்னா ஹார்ட், இல்லைன்னா தாட். அதோட விட சைக்காலஜி முடிஞ்சிருது. ஆனா நம்ம பைபிள் மாத்திரம் தான், எனக்கு தெரிந்த மட்டும் பைபிள் மாத்திரம் மட்டும்தான் மனிதனை ஒரு முப்பிரிவு கூட்டாக, அது குறித்து நம்ம செமினார் எடுத்திருக்கிறோம். அந்த செமினார் அது யூடியூப்ல கூட நம்முடைய சேனல்ல இருக்குது, மேன் அட் ட்ரைக்கோட்டமி பீயிங், ஒரு முப்பிரிவு கூட்டு, மனிதன் ஒரு முப்பிரிவு கூட்டு என்று இருக்குது. ஆனா உலகத்துல அநேகர் வந்து மேனை வந்து வெறும் சோல் அண்ட் பாடி, வெறும் பிஹேவியர் அப்படின்னு எடுப்பாங்க, சைக்காலஜி எண்ட்ஸ்ட். ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் நம்ம ஸ்பிரிச்சை பற்றி டீல் பண்ணுது. ஒருவேளை இந்த டிஸ்கஷன் டைம்ல ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடி விவரித்து சொல்ல முடியல. அந்த ஸ்பிரிட் இருக்கு, நமக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் இருக்குங்கிறத அறிந்தவர்கள் மாத்திரம்தான் அந்த ஜபத்தை ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸாக முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் அவர் ஸ்பிரிட் கம்யூன் வித் காட் ஸ்பிரிட். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ மா, காட் பிளஸ். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ சிஸ்டர். அப்பா, இந்த நிகழ்ச்சியுடைய முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும், பேனலிஸ்க்கும் கர்த்தர் நல்ல ஜபத்தின் மேன்மைகளை இன்னும் காணவும், ஜபத்தின் அனுபவங்களை கூட்டி கொடுக்கவும் நீங்க எங்களுக்காக ஜோம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல வேலைக்காக எங்களை தாழ்த்தியமை நன்றியோடு கூட துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜபத்தின் மேன்மையை காணும்படியாக கொடுத்த இந்த நல்ல ஒரு டிஸ்கஷன் டைமுக்காக ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறதை குறித்து மற்ற இடத்துல எடுத்து சொல், எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறையா. இன்னும் ஜபாவியை ஊற்றுனையா, இடைவிடாது ஜெபிக்க, விசுவாசத்தோடு ஜெபிக்க, ஊக்கமாய் ஜெபிக்க,
கருத்தாய் ஜெபிக்க இயேசுவே ஜவாபிய ஊற்று ஜவாபிய ஊற்று ஜபத்துல ஒருபோது நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க கிருபை செய். எல்லாவற்றுக்குமே இல்லாய் உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் நிறைவேறுகிறது போல இந்த பூமியிலே உங்களுடைய சித்தம் நிறைவேற ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தார். உங்களுடைய சித்தம் நிறைவேறில்லையே எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோ மாட்டோம். எங்களுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆபத்தார். உனக்கு நன்றி அன்றைய நன்மையான ப்ரோக்ராம்காக உனக்கு ஸ்தோத்திரம். இந்த வாலிபு நாளில் இயேசுவை கண்ட நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். இந்த ஆண்டவரே தன்னிலை விளக்கத்துக்காக இன்னைக்கு கூடி வந்த இந்த பேனலுக்காக குழுவுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதிய கேள்விகள் கேட்கும்படியல்ல கேள்விகளுக்கு தன்னிலை விளக்கம் கொடுக்கும்படியா டு அப்பாலஜைஸ் டு த கொஸ்டின்ஸ். இன்னைக்கு வந்திருந்த அருமையான இந்த பேனலிஸ்ட ஆசீர்வதி மாடரேட்டருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். மெரியாளருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் கிருபை தந்து இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்க வளர்க்க வேண்டிய கிருபையை பெருகப்படும். உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். Thank you so much. God bless you. தேங்க் யூ அப்பா. தேங்க் யூ பேனலிஸ்ட். இதையும் யூடியூப் வாயில பாத்துட்டு இருக்கவங்க அனைவருக்கும் இன்னொரு விசையாய் கூட கர்மேல் கிறிஸ்துவ சபையின் சார்பில் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வாலிபு நாளில் இயேசுவை கண்டேன் என்ற நிகழ்ச்சி மூலமா உங்களை கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாங்க சந்திக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் மாலை வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நாங்க ஏற்கனவே சொன்னது போல எபிசோட் 1 ஆஃப் கிறிஸ்டியன் அப்பாலஜியா நம்ம ஏன் வேதத்தை வாசி பயனடைகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ.